Hello guys, welcome to my channel Literature Log. Epithalamion. இது வந்து ஒரு ஓட். எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து இதை ஒரு கிஃப்டாக இவருடைய பிரைடுக்கு வந்து, அதாவது எலிசபெத் பாயிலுக்கு வந்து கொடுக்கறதாக இந்த போயம் வந்து இவர் எழுதியிருக்காரு. இது வந்து அவருடைய வெட்டிங் டேயில் வந்து அவர் எழுதுறாரு. இதில் வந்து 365 லைன்ஸ் இருக்குது. இது வந்து எதை டினோட்டிங் பண்ணுதுன்னா 365 டேஸ் இன் ஏ இயர், ஒரு வருஷத்தில் உள்ள 365 டேஸை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு 24 ஸ்டான்ஸை டினோட் பண்ணுறாரு. அது எது கூடனா ஒரு டேயில் உள்ள 24 ஹார்ஸை வந்து குறிக்கிறார். அப்புறம் 68 ஷார்ட் லைன்ஸும் இதில் இருக்குது. இந்த போயம் வந்து எப்படி பிகின் ஆகுதுன்னா, நம்மளுடைய க்ரூம் வந்து மியூசஸை கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அதாவது என்னுடைய பிலவுடுக்காக நான் வந்து ஒரு சாங் வந்து பாட போகிறேன், ஸோ நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவரை ஆர்ஃபியஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஆர்ஃபியஸ் வந்து அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து எப்படி ஒரு பாட்டை வந்து டெடிக்கேட் பண்ணாரோ அதே மாதிரி ஸ்பென்சரும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் சொல்கிறாரு, என்னுடைய வாய்ஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக கேட்கணும், லைக் எக்கோ ரிங் ஆகிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு க்ரூம் வந்து மியூசஸை வந்து கூப்பிட்றாரு. என்னென்னா, ஏன் இன்னும் பிரைடு வந்து எந்திரிக்கவே இல்லையே, இன்றைக்கி அவளுடைய மேரேஜ் அப்படின்றத வந்து மறந்துட்டாளா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஹைமன் காட் ஆஃப் மேரேஜே எழுந்துட்டாங்க, இன்னும் இவள் வந்து தூங்கிட்டுருக்கா, எந்திரிக்கவே இல்லை, இவளோட மேரேஜ் டேயே அவள் மறந்துட்டாளா அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு க்ரூம் வந்து மியூசஸை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. என்னென்னா, எல்லா நிம்பஸையும் கூப்பிடு, கூப்பிட்டுட்டு பிரைடல் சேம்பரில் இருந்து, அதாவது போவரில் இருந்து பிரைடல் சேம்பர் வரைக்கும் ஃபுல்லாக டெக்ரேட் பண்ணணும், அதாவது ஃப்ராக்னண்ட் ஃப்ளவர்ஸை வச்சு ஃபுல்லாக டெக்ரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நிம்ஸை கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, பான்ஸ் அண்ட் லேக்ஸை வந்து லேக் இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். எப்படி இருக்கணும்னா, இப்போ பிரைடு வந்து அங்கே போய் பார்க்கும்போது பிரைடோட ஃபேஸ் வந்து அவ்வளவு கிளியராக, அவளோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷனே அவளுக்கு பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாரஸ்ட்டில் உள்ள டியரை வந்து வூல்ஸ் கிட்டே இருந்து சேஃபாக வச்சுக்கோங்க, சேஃபாக வைங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த வூல்ஸை வந்து அப்படியே துரத்தி விட்டுருங்க, ஏன்னா அது வந்து என்னோடய பிரைடு பக்கம் மட்டும் அந்த வூல்ஸ் வந்துடக்கூடாது இன்றைக்கி, ஏன்னா எங்களுடைய வெட்டிங் டே அப்படின்னு சொல்கிறார். இப்போ க்ரூம் வந்து தி சன் காடான ஃபோபியஸை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து எந்திரிச்சிட்டார், அவர் எந்திரிச்சு அவருடைய க்ளோரினஸை வந்து எல்லாருக்கிட்ட எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி பண்ணிட்டாரு. பேர்ட்ஸும் எந்திரிச்சு பாட்டு பாட தொடங்கிட்டாங்க. ஏன், க்ரூமுமே ரெடி ஆயிட்டாங்க, ஆனால் நம்ம பிரைடு மட்டும் இன்னும் எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும், இப்படியெல்லாம் எழுதிட்டுருக்கும்போது பிரைடு வந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு அவங்க கண்ணை லைட்டாக திறந்து பார்க்குறாங்க. பார்த்ததும் நம்ம ஃபோபஸ் வந்து எப்படி சன்ஷைனை கொடுக்குறாரோ அதே மாதிரி நம்மளுடைய பிரைடு கண்ணை திறந்ததும் ஒரு ஷைன் இன் ஆல் தேர் க்ளோரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து க்ரூம் வந்து சொல்கிறாரு, டாட்டர்ஸ் ஆஃப் டிலைட்டை வந்து கூப்பிடுங்க சீக்கிரம், ஏன்னா பிரைடு வந்து எந்திரிச்சிட்டாங்க, அவங்கள வந்து ரெடி பண்ணணும் இல்லையா, அதாவது ஹார்ஸ் ஆஃப் டே அண்ட் நைட், அப்புறம் தி சீசன்ஸ், இவங்க தான் 3 ஹேண்ட்மேட்ஸ், இவங்களை வந்து கூப்பிட்டு பிரைடை வந்து ரெடி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரூம் ரெடி ஆகிட்டாங்க, பிரைடும் ரெடி ஆகிட்டாங்க. க்ரூம் வந்து நம்ம ஃபோபஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சன்ஷைனை வந்து நல்லா பிரைட்டாக ஷைன் பண்ணுங்க, ஆனால் வந்து அந்த ஷைன் வந்து என் பிரைடோட ஃபேஸை பட்டவளோட வந்து ஃபேர் வந்து பேர்ன் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைம் வந்து மின்ஸ்ட்ரல்ஸ், அதாவது பாட்டு பாடுறவங்க ஆடுறவங்க எல்லாம் வர்றாங்க, ஏன்னா வெட்டிங் நடக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணணும்ல, அதனால் அவங்கெல்லாம் வர்றாங்க. உமன் வந்து டிம்ப்ரல்ஸ் அப்புறம் வாசிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. யங் பாய்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டு பாடுறாங்க, என்னென்னா ஹைமன் யோ ஹைமன்
ஹைமன் அப்படின்னு. இது வந்து எல்லாருமே கேட்டுட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர் யாரை கம்பேர் பண்ணுறான்னா, ஃபோப் அதாவது காடஸ் ஆஃப் மூனை வந்து தன்னுடைய பிரைடோட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பிரைடு வந்து பியோர் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்காங்க. தட் சீம்ஸ் அ வெர்ஜின் பெஸ்ட், அதாவது பார்க்குறதுக்கு ஒரு மூனே வந்து நடந்து வர்ற மாதிரி இருக்குது. அப்புறம் இவர் வந்து கேட்குறாரு, இந்த க்ரூம் வந்து அங்கே உமன்ஸ்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் பிரைடை வந்து இந்த டவுனில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அடுத்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிற மெய்டன்ஸ் எல்லாருமே பாட்டு பாடுறதுக்கு மறந்துட்டாங்க, ஏன்னா நம்ம பிரைடோட அழகை பார்த்து அப்படியே மயங்கி நிற்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம பிரைடோடைய எக்ஸ்டர்னல் பற்றி சொல்கிறாரு. எப்படின்னா நம்ம பிரைடோடைய ஐஸ் அண்ட் ஃபோர்ஹெட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, சேஃபைஸ் அண்ட் ஐவரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்களுடைய லிப்ஸ் அண்ட் சீக்ஸ் வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் செரீஸ் மாதிரி இருக்குது, ஐ மீன் கம்பேர் பண்ணுறாரு. அப்புறம் அவங்களோட ப்ரெஸ்ட்டை வந்து ப்ளோ ஆஃப் க்ரீம், அதாவது ஒரு கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீமை ஒரு கப்பில் வச்சு அப்படிக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்ணுறாரு. அப்புறம் அவங்களோட நிப்ஸை வந்து பட்ஸ் ஆஃப் லிலிஸ் கூட கம்பேர் பண்ணுறாரு. அவங்களுடைய நெக்கை வந்து ஐவரி டவர் கூட கம்பேர் பண்ணுறாரு. அப்படியே அவங்களுடைய ஹோல் பாடியையே ஒரு பியூட்டிஃபுல் பேலஸாக கம்பேர் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு இவர் எக்ஸ்டர்னல் பியூட்டியை முடிச்சுட்டு எங்கே வராருன்னா, அவங்களோட இன்டர்னல் பியூட்டியை பற்றி சொல்கிறாரு. அவர் எப்படி ப்ரைசஸ் பண்ணுறாருன்னா, ஹெர் லவ், ஹெர் லைவ்லி ஸ்பிரிட், ஹெர் ஸ்வீட் லவ், அவங்களுடைய சாஸ்டிட்டி, அவங்களுடைய ஃபெய்த், ஹானர், அப்புறம் அவங்களோட மாடஸ்டியை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரூம் வந்து யாரை கூப்பிட்றாங்கன்னா, சர்ச் டோர், அதாவது சர்ச் டோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா என்னோடய பிரைடு வந்து வந்துட்டுருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அல்டர் பக்கம் போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைடு வந்து அல்டர் பக்கம் அல்டரில் நிற்கிறாங்க. நம்ம ப்ரீஸ்ட் வந்து அவங்களோடையும் அவங்களையும் அவங்க மேரேஜ் லைஃப்பையும் வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. இதனாலேயே அவங்களுக்கு வந்து ப்ளஷஸ் வந்துடுது. ஸோ நம்ம வெட்டிங் செரமனி முடிஞ்சிடுது. க்ரூம் வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, நம்ம வந்து இனி வீட்டுக்கு போகணும் இல்லையா, வீட்டுக்கு போயிட்டு நம்மளுடைய செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த க்ரூம் வந்து கால் பண்ணுறாங்க, எல்லோரையும் கூப்பிட்றாங்க, ஃபீஸ்டிங் அண்ட் டான்ஸிங் ட்ரிங்கிங் பண்ணணும், வாங்க எல்லோரும் அப்படின்னு. இவர் வந்து பேக்கர்ஸ் அதாவது காட் ஆஃப் வைனையும் ஹைமன் காட் ஆஃப் மேரேஜையும் கூப்பிட்றாங்க. ஏன்னா செலிப்ரேஷன் நடக்குது இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் வந்து கிரேஸ் பண்ணணும், இந்த வெட்டிங்கை வந்து ஒரு டான்ஸோடய கிரேஸ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த டேயை வந்து அவர் ஹோலி டே அப்படின்னு சொல்கிறார், ஏன்னா எல்லோரும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா இன்றைக்கி வந்து June 20, இட் இஸ் த லாங்கஸ்ட் டே ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்கிறாரு. நைட் டைம் வேறு வரப்போகுது. அவர் வந்து ஈவினிங் ஸ்டாரை வந்து கூப்பிட்றாரு, நானும் எங்கள் ரூமும் வந்து எங்களை ரெண்டு பேரும் எங்கள் பெட் சாம்பருக்கு எங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஈவினிங் ஸ்டார்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் க்ரூம் வந்து என்டர்டெய்னர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு, நீங்கள் வந்து கிளம்புங்க, ஏன்னா நான் வந்து என் பிரைடு கூட வந்து நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து பெட்டில் வந்து நம்ம பிரைடு வந்து பெட்டில் படுத்திருக்காங்க, அதை வந்து யார் கூட கம்பேர் பண்ணுறாருன்னா, மியா வந்து தி மவுண்டன் காடஸ் வந்து எப்படி சியூஸ் கன்சீவ்டு ஹெர்ம்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் லாஸ்ட் நைட் வந்துடுச்சு. க்ரூம் வந்து நைட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, எங்களை வந்து என்னையும் என்னுடைய பிரைடையும் வந்து கவர் பண்ணுங்க, எப்படின்னா சியூஸ் வந்து எப்படி அல்கமேன கவர் பண்ணுற மாதிரி எங்களையும் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் க்ரூம் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு, எங்களுடைய இந்த நல்ல நாளில் வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட்ஸாக பேட் தாட்ஸ் வந்து எங்களுடைய கனவில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் வந்து நைட்டுக்கிட்ட வந்து நீங்கள் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா 100 லிட்டில் விங்கடு லவ்ஸ் வந்து அவங்க பெட்டை சுற்றி பறக்குது, பறக்கணும், அதை வந்து பறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் டைனி கியூபிட்ஸ் ஆர் டு என்ஜாய் தம் செல்ஸ் அச் மஸ் அச் பாசிபிள் அன்டில் டே பிரேக் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பென்சர் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்ன ப்ரேயர் பண்ணுறாருன்னா, அப்படியே ஜன்னல் வழி பார்க்கும்போது நம்ம சிந்தியா யார் காடஸ் ஆஃப் மூனை பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னுடைய பிரைடுக்கு வந்து சாஸ்ட் வும் அதாவது நல்ல ஃபெர்டிலிட்டி ஆகணும்,
அப்படின்றத வந்து வேண்டிக்கிறாரு. அப்புறம் ஜூனோ வைஃப் ஆஃப் சியூஸ் அண்ட் காடஸ் ஆஃப் மேரேஜ் கிட்டேயும் ப்ரேயர் பண்ணுறாரு. அவர் என்னென்னா, எங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதனால் நீங்கள் வந்து எங்களை வந்து பிளெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவர் வந்து ஹெவனில் உள்ள எல்லா காட்ஸ் கிட்டேயும் கேட்குறாரு, எங்களுடைய டே ஐ மீன் எங்கள் கப்பலான எங்களை நீங்கள் வந்து எப்போவுமே பிளெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஃபைனலாக இது எப்படி எண்ட் ஆகுதுன்னா, அவர் அவருடைய சாங்கை வந்து குட்லி ஆர்னமெண்ட்டாக வந்து தன்னுடைய ப்ரைடுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்டெல்லாம் கிடச்சிருக்கும், இருந்தாலும் என்னோட இந்த போயமை வந்து ஒரு என்ட்லஸ் மோனிமெண்ட்டாக நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை வந்து முடிக்கிறாரு.